இந்த வீடலை நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டாப் ஆல்ட்டு காயின் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தான் பார்க்க போகிறோம் மூணு தான் இருக்குதா அப்படின்னு தயவு செஞ்சு ஏன்னா நிறைய காயின் இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரே வீடலை சுருக்கமாக சொல்லவும் முடியாது வேகமாகவும் ஓடவும் முடியாது அதனால் மூணு மூணாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு இருபது காயினுக்கு மேற்பட்டு தான் இருக்குது அதனால் ஒரு மூணு மூணாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேவா ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் நான் இதை வந்து ஆர்டர் எல்லாம் குறிப்பிடல ஓகேவா ஃபஸ்ட்டு ஏடிஏ இதை வந்து கடனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஹை ஹால் டைம் லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரக்ஸு அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணிக்கலாம் நான் குறிப்பிட்ற அத்தனையும் வந்து நீங்கள் கட்டாயமாக வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது முடிஞ்சால் வாங்குங்க ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஏடி ஒரு சில காயின்லாம் நம்மளால் வாங்க முடியும் ஒரு சில இதெல்லாம் நான் குறிப்பிடத்த வாங்க முடியாது காரணம் பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து அதிகம் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு காயின் பத்து காயின் ஈஸியாக வாங்கி வச்சிட முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு வாங்க முடியுன்ற காயினை மட்டும் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க லாங் டைமுக்கு இது மார்க்கெட் கேப் ரேங்கில் அஞ்சாவது இடத்துல இருக்குது இது ஹால் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா இருபது பைசா அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு இப்போ வந்து இதில் வந்து ஹால் டைம் லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா முப்பத்தெட்டு பைசா இப்போ வந்து தொண்ணூற்றி மூணு ரூபா ரேஞ்சில் இருக்குது ஓகேவா ப்ராஜெக்ட் வாய்ஸாகவும் இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வாய்ஸாகவும் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது இடத்துல இருக்குது அதாவது எத் பிட்காயினை விட்டுடுங்க அதுக்கடுத்தது எத்தேரியம் பினான்ஸ் அப்படின்ற வரிசையில் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது இருக்கிறது வந்து இது தான் இருக்குது க கரணம் இது தான் இருக்குது இந்த கரடம் இந்த காயின் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டும் பெரிய பெரிய நிறுவனங்களும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உள்ளே வந்துட்டு இருக்காங்க மூணாவது ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் வந்து குறிப்பிடுவாங்க அப்போ வந்து இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பயங்கர லெவலில் குரோ அதாவது ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து குரோத் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது மூணாவது ஜென்ரேஷன் காயினுன்றப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிட் காயினை விட்டுருங்க அதை தொட முடியாது ஆனால் எத்தேரியம் பினான்ஸ் அப்படின்றப்ப அடுத்தது மூணாவதாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இது டாப் பொசிஷனில் இருக்கிறது வந்து இதுதான் இருக்குது அப்போ வந்து இதனுடைய மார்க்கெட் வேல்யூவும் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ட்ரேட் நடக்கிற விதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்யூச்சர் எ எப்படி அதாவது எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ஒரு சூப்பர் காயின் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா இதில் நீங்கள் அதிகமாக ஹோல்டு பண்ணணும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து தொண்ணூற்றி ரூபா அப்படின்றது சாதாரணமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப ஒரு பத்து காயின் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஒரு அஞ்சு காயின் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு காயின் மி என்னுடைய கருத்து மினிமம் ஒரு அஞ்சு காயின் வாங்கி ஹோல்டு வைங்க இது வந்து லாங் டைமுக்கு தான் ஷார்ட் டைமுக்கு எதிர்பார்க்காதீங்க குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம்லாம் இதில் ஹோல்டு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மினிமம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரேஞ்சுக்கு வந்து நிறையவே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு காயின் வந்து ரெண்டாயிரூபான்றது நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன் அதிகமாகவே போகும் புரியுதுங்களா நான் சொல்கிறது வந்து அதிகமாகவே போகும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னால் ஒரு அஞ்சு ரூபா கூட ஐயாயிரத்து ரேஞ்சு ரேஞ்சு ரேஞ்சை கூட ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது வந்து சொல்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன் ஓகேவா இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணுமா இல்லை வேர்ல்டு வயடில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இண்டியன் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க இல்லை நான் வந்து வேற எக்ஸ்சேஞ்சில் வேர்ல்டு வைட்டாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் வாங்கி இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா அதை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிஎன்பி இந்த பிஎன்பி வந்து உண்மையாகவே சொல்கிறேன்னா எதிர்பார்க்கிற அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது இது மொதல் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு அந்த ரேஞ்சில் தான் போட்டேன் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் எவ்வளோ அந்த ரேஞ்சில் தான் போட்டது விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி வைங்க கண்டிப்பாக இது செமக்ரோத் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வாங்கினேன்னு தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோ அது தான் அதுக்கு பிற்பாடு இதை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து மடமடன்னு வளர்ந்துருச்சு இது ஃபஸ்ட்டு வளர்ந்ததுக்கு டாப் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் வைஸாக வந்து நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அதனுடைய சொந்த ஓன் காயின் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது உலகத்தில் அதிகமாக ட்ரேட் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வர டோக்கனாக இருக்கட்டும் புதுசு புதுசாக வர டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை வச்சு தான் விடுறாங்க எதை வச்சுன்னா பினான்ஸ் வச்சு தான் விடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தாலே வந்து இந்த பினான்ஸோடைய குரோத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது வேறு மாதிரி வந்து இதுக்கு சதியெலாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் பரவிட்டு இருக்குது அது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியாது ஆனால் வந்து இது இதனுடைய வளர்ச்சி வந்து தடுக்கிறதுக்கு நிறைய என்ன சொல்கிறது தடைகள் வந்து நிறையா வருது அப்படின்ற மாதிரி தகவலாம் போயிட்டுருக்கு இது சொந்த எக்ஸ்சேஞ்சுடைய காயினுன்றப்ப இதனுடைய குரோத்தும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய காயின்றப்ப ரொம்ப குரோத்து அதிகமாக இருக்கும் ஆனால் இதை வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா ஒரு ரூபான்றது வந்து கண்டிப்பாக எல்லாரையிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அதாவது பத்து பர்சன்டேஜ் இருக்குன்றப்ப சாரி பத்து பாயிண்ட்டுன்றப்ப ஒரு பாயிண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்கிறோம் அதாவது ஜீரோ பாயிண்ட்டு ஒன்று அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா அது இப்போலாம் எதிர்பார்க்காதீங்க வாங்கி வைச்சா கூட இப்போ அதிகம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த வருஷம் அதிகபட்சம் போனால் ஒரு இருக்கிற ரேட்டில் ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே என்னுடைய கருத்து இப்போ இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரூபா இப்போ ஓடிட்டு இருக்குது அப்படின்னு வச்சிட்டா கூட ஒரு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு அப்படின்ற ஒரு மூணு நாலு கட்டத்தை தான் தாண்டும் அதுவே வந்து பெரிய ப்ராஃபிட் தான் ஆனால் நம்ம போடுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா பத்து பத்து பர்சன்டேஜில் வந்து சாரி பத்து பாயிண்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட் வர வாங்கணுன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வருது அப்போ ரெண்டாயிரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு ஆறாயிரரூபா எட்டாயிரரூபா ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நாலு மடங்கு ஏறுச்சுன்னா ஓகேவா இதுதான் வந்து என்னுடைய கருத்து நீங்கள் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வா ஃபுல்லாக கூட முழுசாக ஒரு பிஎன்பி கூட வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் ஹோல்டு பண்ணுங்கள் அவசரப்பட்டு இதை வந்து இறங்குதுன்னோ இல்லை மார்க்கெட் திரும்ப கிராஷ் ஆகுதுன்னோ அப்படின்ற காரணத்தால் வந்து இதை எப்போவுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டிங்கன்னா இது உள்ளே அவசரப்பட்டு செயல்படாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா இதனுடைய ஹால் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் ஐம்பது நாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா மே மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனுடைய ஹால் டைம் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா போயிருக்கு உண்மையாகவே ரொம்ப பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும் ஓகே மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி இந்த எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்ன சொல்கிறது ரொம்ப சிறந்த காயின் தான் சொல்லணும் ஆனால் இதனுடைய குரோத் வந்து போகலை எதிர்பார்த்த அளவுக்கோ இல்லை நிறைய பேர் வந்து இப்போ இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்திங்கன்னா இதை சொல்லவே முடியாத அளவுக்கு க கற்பனை கேட்டாத அளவுக்கு வந்து இதை வந்து ரிவியூ போடுவாங்க இந்த இயரண்டில் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் டாலரு பத்தாயிரம் டாலரு அப்படின்ற மாதிரிலாம் இதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அது ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தபல் காயின் தான் நிறைய பேருடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒருத்தபல் காயின் ஆனால் இதில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலன்றது தெரியல இதில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த கேஸ் வந்து சாதகமாக அதாவது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேங்குடைய ட்ரான்சாக்ஷனும் இதை வச்சு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கேஸ் வந்து ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற பேங்க் அத்தனையும் டிரான்சாக்ஷனும் ஃபுல்லாகவே வந்து இதை வச்சு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல ஆனால் அது நடந்துச்சுன்னா உண்மையாகவே உலகத்தில் ரொம்ப பெரிய உயர்வுக்கு போயிடும் இந்த காயின் அதுக்காக பிட்காயினை தொற்றுருமா அப்படின்னு கேட்காதீங்க சரிங்களா பிட்காயினை தொடுறதுக்கு நான் சொல்லலை வளர்ச்சின்றது வந்து பிட்காயின் அப்படின்றது மட்டும் தான் வளர்ச்சி கிடையாது எல்லாருமே வந்து நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு காயினை பற்றி போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயினை வந்துருமா பிட்காயின் மாதிரி வந்துருமா பிட்காயினை ஏன் விடுங்க அதை சொன்னால் பிட்காயினை ஊற்றி போடுங்க உலகத்தில் அது மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியா இல்லை வேறு எதுலேயும் ப்ராஃபிட் பார்க்க முடியாதா பிட்காயில் மட்டும்தான் பிட்கினே கட்டிக்கிட்டு அழுவாதிங்க தான் நான் சொல்லுவேன் அதாவது பிட்காயின் பிட்காயின்னு பிடிச்சி தோங்காதீங்க அதையே வந்து இது பண்ணாதீங்க பிட்காயின் ஏறும்போது மார்க்கெட் இடியும் போது அதெல்லாம் வந்து அடுத்தது அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க ஆனால் நமக்கு தேவை ப்ராஃபிட் அது எதில் எடுத்தாலும் நல்ல காயினில் பார்த்து எடுத்தால் ஓகே அவ்வளோதான் அப்படின்றப்ப அந்த பொசிஷனில் பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான காயின் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஆர்பி இதை வந்து பெருசாக வாங்க முடியாது சாரி அதிகமாக வாங்க முடியாது ஆனால் கொஞ்சம் வாங்கிக்கலாம் வைக்கலாம் இப்போ நான் வந்து பினான்ஸை வந்து சொன்னது வந்து பெருசாக வாங்க முடியாது ஆனால் இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் வந்து பத்து காயின் இருபது காயின் வந்து தாராளமாக வாங்கிக்க முடியும் பத்து காயின் என்னுடைய கருத்து அதிகபட்சம் பத்து காயின் வாங்கி வைங்க சாரி அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் பத்து காயின் வாங்கிங்க அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காயின் வாங்கி வைங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஒரு லாஸ் நமக்கு வந்தால் அதை ஏற்றுக்கிற மனப்பாக்கம் இருக்கணும் அதே சமயத்தில் ப்ராஃபிட்டெலாம் இதில் வந்துச்சுன்னா வேறு லெவலில் வரும் ஓகேவா ஆனால் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டு குறைஞ்ச குறைஞ்சமாக தான் வரும் லாஸும் குறைவாக தான் வரும் ஏன்னால் நம்ம போடுற தொகை அப்படி ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸும் நம்ம கம்மியாக தான் வரும் ஆனால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பல மடங்கு வரும் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரரூபா போட்டு அதில் வந்து ரெண்டாயிரரூபா ஏறுறதுக்கு டபுள் ஆனால் தான் நமக்கு ரெண்டாயிரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம ரெண்டாயிரரூபா போடுறோன்னா ஒரு ரூபாய் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ரெண்டாயிரரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு மடங்கு ஏறினாவே ஒரு மடங்கு நம்ம இறங்கு ஏறினாவே ரெண்டாயிரரூபா கிடச்சிடும் இதெல்லாம் வந்து ஒரு மடங்கு சாதாரணமாக ஏறும் ஈஸியாக புரியுதுங்களா ஆனால் பினான்ஸ் ஏறது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப் கொடுக்கும் ஏன்னா அது ரொம்ப உயர்த்தல இருக்குது இது வந்து ரொம்ப உயர்த்தலாக கிடையாது ஆனால் வளர்த்தது ஈஸியாக வளர்ந்துடும் அதுக்காக தான் சொல்கிறோம் வளர்ச்சியில் இருக்கிறத பார்த்து போட்டால் நமக்கு நல்லது ஓகேவா இதனுடைய ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இரநூத்தி பதினஞ்சு ரூபா போயிருக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போயிருக்கு அதுக்கடுத்தது ஆல் டைம் லோன் பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் பதினஞ்சு பைசா வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் உண்மையாகவே ஷாக்கிங்காக தான் இருக்குது இந்த லெவலில் எப்போவே விட்ட காயின் வந்து இன்ன வரைக்கும் பிடிச்சி இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எப்போ வேணாலும் பம்பு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு காயின் சொல்லலாம்னு நினச்சேன் மூணு காயினுக்கே வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லிடுற காயினில் எது உங்களுக்கு முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் பை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் பட்டன் எழுதி ஆளுன்ற நோட்டிகேஷனை இரப்பால் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அத்தனை வீடியோ நோட்டிஷன் வந்து சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூடே பிள்ளையில் மற்றவர் சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவரை நல்ல வீடியோவில் சந்திப்போம்